எக்ஸசைஸ் 5.6 கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்கான்னா வட்டம் வட்டத்தினுடைய சாம்பாடு கொடுத்துருக்குறான் நேர்கோடு ஒரு நேர்கோடு கொடுத்துருக்குறான் என்ன வட்டம் வந்து ஒரு நேர்கோடு வந்து இரண்டு வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டுகிறது எனில் அப்போ வந்து அந்த எம் வேல்யூ கேட்குறான் எம் வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் டைம் என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறான் இந்த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x பிளஸ் 8y பிளஸ் 5 இன்டர்செக்ட் த லைன் 3x மைனஸ் 4y ஈக்குவல் டு எம் அட் டூ டிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓகே ரெண்டு இடங்களில் வெட்டும்போது அந்த எம் வேல்யூ எப்படி இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ ஓகே நம்ம வந்து இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம டயக்ராம் வந்து பார்த்துக்கலாம் டயக்ராமில் என்ன அப்படின்னா இதுதான் வந்து அவன் கொடுத்துருக்க சர்க்கிள் அதாவது கிவன் சர்க்கிள் நான் ட்ராப் பண்ணிக்கிறேன் இப்போ அதில் நம்ம சென்டர் தெரியும் இல்லையா இந்த சென்டர் தெரிஞ்சால் நம்ம அந்த வட்டத்தை ட்ராப் பண்ணிக்கலாம் இப்போ சென்டர் நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவதில்ல அப்படின்னா ஜென்ரல் டைம் நமக்கு தெரியுது எப்படி இருந்தவோ ஜென்ரல் டைமில் இது எல்லாமே ஒரே சைடு வரும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 ஓகே இந்த மாதிரி எழுதுவோம் இதில் வந்து நம்ம 2g அதாவது ஜி வேணும் எஃப் வேணும் அது நம்ம மையம் இல்லையா இப்போ வந்து ஜி வேணும் என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல அந்த அதாவது ஜென்ரல் டைம் ஸ்டாண்டர்ட் ஈக்குவல்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ இங்கே நம்ம எழுதிக்கலாம் ஓகே 2g ஓகே 2g ஈக்குவல் டு எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன அதே போல் 2f இந்த இடத்துல எழுதுகிறேன் 2f ஈக்குவல் டு ஒயோடைய கோஎஃபிஷியன்ட் என்ன எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 4 ஒயோடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 8 ஓகே மைனஸ் 4 அண்ட் மைனஸ் 8 மைனஸ் 4 அப்போ ஜி வேணும்னா மைனஸ் 4 இந்த 2 வந்து வச்சுன்னா மைனஸ் 4/2 அப்போ ஜி ஈக்குவல் டு மைனஸ் 2 ஓகே தென் இது வந்து மைனஸ் 8 நம்ம சொன்னோம் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு மைனஸ் 8/2 ஆஃப் எஃப் ஈக்குவல் டு மைனஸ் 4 ஓகே இப்போ நம்ம சென்டர் எப்படி சொல்லுவோம் மையம் சென்டர் மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்போ சென்டர் நம்ம எழுதுவோம் மைனஸ் ஜினா மைனஸ் 2 இருக்குது ஒரு ஆல்ரெடி மைனஸ் எஃப் இருக்கும்போது ப்ளஸ் 2 இங்கே வந்து 4 அப்போ 2,4 தான் சென்டர் அப்போ 2,4 நமக்கு ட்ராப் பண்ணலாமா இங்கே 2 ஓகே இங்கே 4 ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் இதை வந்து சென்டர் மைனஸ் அதாவது 2,4 மைனஸ் ஜி கமா எஃப் 2,4 ஓகே இப்போ வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கோம் ஒரு லைன் நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக வரைகிறேன் ஏதோ ஒரு லைன் வந்து நம்ம அதுக்கு இதை வந்து 2 டிஸ்டன்ட் இடத்துல வெட்டுதுன்னு நம்ம சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம வெட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு இன்டர்செக்ட் இந்த இடத்துல ரெண்டு இடத்துல ஓகே அப்போ நம்ம வந்து பிக்யூன்னு வச்சுக்கிறேன் இப்போ ரெண்டு இடத்துல வந்து இது ஒரு நேர்கோடு அந்த கிவன் நேர்கோடு என்னென்னா 3x-4y அதாவது 3x-4y ஈக்குவல் டு எம்ங்கிற அந்த நேர்கோடு அந்த நேர்கோடு ரெண்டு இடத்துல வெட்டுது இப்போ வந்து நமக்கு என்ன கேட்குறோம் அந்த எம் வேல்யூ தான் என்னென்னு கேட்குறான் ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு ரிலேஷன் சொல்லலாம் என்னென்னா இந்த சர்க்கிள் அண்டு இன்டர்செக்ட் த லைன் ஓகே த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் லைன் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தன் ரேடியஸ் அதாவது நம்ம இந்த சென்டர்லேருந்து நல்லா பாருங்கள் இதில் நல்லா நோட் பண்ண தெரியும் சென்டர்லேருந்து ஒரு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இந்த டிஸ்டன்ஸ் ஓகே அப்போ வந்து ரேடியஸுங்கிறது என்னது இந்த சென்டர்லேருந்து அட் என் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள் சர்க்கிள் வரைக்கும் போவோம் இதில் பாதிதான் போயிருக்கும் அப்போ வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து எப்பவும் வந்து அந்த டிஸ்டன்ஸ் அதாவது இந்த கோட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரேடியஸ் விட கம்மியாக தான் இருக்கும் புரியுது இல்லையா பார்த்து தெரியும் கேப் தெரியுது இல்லையா அப்போ ரேடியஸுங்கிறது இந்த லென்த் டோட்டலாக இது வரைக்கும் போகிறது ரேடியஸ் இது 6 இது 6 விட கம்மியாக தான் இருக்குது ஏன்னா வந்து இது கேப் இருக்குது ஓகே அப்போ அதைத்தான் நான் சொல்ல வரேன் ஓகே வட்டத்தின் மையத்துக்கும் வெட்டிக்கொள்ளும் நேரோட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் எப்பொழுதும் ஆரத்தை விட அதாவது ரேடியஸ் விட கம்மியாக தான் இருக்குது ஓகே அப்போ ஆரத்தை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அந்த ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே அப்போ ரேடியஸ்க்கான என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் ஓகே ரேடியஸ் என்ன 5 நம்ம தெரியும் எப்போ ஆறு விட கம்மியாக இருக்குது 5 விட கம்மியாக தான் இருக்குது என்ன கம்மியாக இருக்குது அப்படின்னா இதனுடைய லென்த் இந்த கோட்லேருந்து இந்த கோட்டுக்கான லென்த்து ஓகே ஆல்ரெடி நம்ம சொன்னதான் செங்குத்து கோட்டின் நீளம் அப்படி நம்ம ஆல்ரெடி போன சம்பளே படித்தோம் எல்எக்ஸ் ப்ளஸ் எம் ஒய் எல்ஒன் எம் ஒன் ப்ளஸ் என் பை ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் இங்கே வந்து மாடுலஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் செங்குத்து கோட்டினுடைய நீளம் கண்டுபிடிக்கிறது இல்லையா அப்போ அதுக்கு இதுக்கு இந்த நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ வந்து என்ன கோடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம் கிவன் கோடு கொடுத்துருக்குறோம் ஸோ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஓகே அதான் என்ன கொடுத்துருக்கோம் கிவன் கோடு 3x-4y இல்லையா 3x-4y மைனஸ் எம் அந்த அந்த கோடுங்கிறது தான்
3x minus 4 equal to m and put the other way. 3x minus 4y minus m equal to 0. This is given near good. Okay. Now we will do the modulus of 3x1. X1 point in the mayam value of the mayam 2, 4 value of the 3 into 2 plus sorry minus. The code minus 4 into y point another 4. Okay, then minus m. Okay, close for it. In a root of l square. Okay, l square. L and the x node coefficient. L square na 3 square plus m square na the coefficient. The minus nala square. Fire one plus no problem. 4 square. Okay, இப்போ என்னன்னா நான் சொல்றது புரிஞ்சலையா என்ன எதனால லெந்த் பண்ணி போறோம் இந்த சென்டர்ல இருந்து இந்த சின்ன அந்த வெட்டக்கூடிய பாயிண்ட் வரைக்கும் நம்ம அந்த லெந்த் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து எதுக்கு லெஸ்ஸனா இருக்கு r விட கம்மியா இருக்கு அதாவது ரேடியஸ் விட கம்மியா இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும் சோ அதான் அந்த ரிலேஷன் தான் நான் எழுதிக்கிறேன் இப்போ ஒன்னு சிம்பிளிஃபிகேஷன் பண்றதா இப்போ 3 into 2 6 4 into 4 16 minus m by இங்கே அதே போல இங்கே 9 இங்கே 9 இங்கே 16 9 plus 16 25 25 ரூட் எடுத்தா 5 கிடைச்சிருக்கும் ஓகே இங்கே அதே போல மேலே வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 6 மைனஸ் மைனஸ் 10 மைனஸ் எம் பை மைனஸ் 10 மைனஸ் எம் பை 5 ஓகே இங்கே வந்து மாடுலஸ் இருக்கு ஸோ மாடுலஸ் எடுக்கிறோம் இப்போ மாடுலஸ் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரெண்டுக்கு மாடுலஸ் வந்து மைனஸ் ஒன் நம்ம பொது எடுத்துக்கலாம் மைனஸ் ஆஃப் எடுத்துட்டு 10 பிளஸ் எம் பை 5 இப்போ மாடுலஸ் அப்ளை பண்ணுங்க மாடுலஸ் ஒன்றும் பிளஸ் நெகட்டிவ் வந்தால் நம்ம பிளஸ்ல எடுத்துப்போம் பாசிட்டிவ் வந்து எடுப்போம் அப்போ 10 பிளஸ் ஸோ மாடுலஸ் ஆஃப் பை 5 லெஸ் தென் 5 இந்த 5 எந்த பக்கம் என்ன ஆகுது மாடுலஸ் ஆஃப் 10 plus m less than the 5 போதுன்னா மல்டிபிளிஸ் ஆயிரப்போ ஆல்ரெடி 5 இருக்குது 25 ஆயிரும் ஓகே நம்ம வந்து மாடுலஸ் வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுவோம் 11th தெரியும் நமக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் என்று நம்ம என்ன பண்ணுவோம் இந்த எக்ஸ் வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் ஆர் டு பிளஸ் ஆர்க்குள்ளே இருக்குது ஓகே அதே போல தான் எழுதுகிறோம் இப்போ இங்கே இதே கண்டிஷன் போல எழுதலாம் இங்கே எக்ஸ் குவேர் என்ன இருக்குது நமக்கு 10 பிளஸ் எம் இருக்கா அவ்வளோதான் 10 பிளஸ் எம் லெஸ் தன் 25 லெஸ் தன் மைனஸ் 25 ஓகே எம் வேல்யூ தான் நம்ம கேட்டிருக்கோம் எம் வேல்யூ ஃபைன் பண்ணுறோம் அப்போ எம் வேல்யூ வேணும் நமக்கு வந்து 10 இருக்கக்கூடாது அப்போ 10 நம்ம ரூம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் மைனஸ் 10 ஆட் பண்ணுறோம் ரெண்டு பக்கம் ஓகே மைனஸ் 10 ஆட் பண்ணும்போது இங்கே என்ன இங்கே என்ன இருக்குது மைனஸ் 10 மைனஸ் 25 மைனஸ் 35 ஓகே லெஸ் தென் எம் மட்டும் இருக்குது இங்கே மைனஸ் 10 ஆட் பண்ணும்போது என்ன இருக்குது இங்கே வந்து 25 இருக்குது 25 மைனஸ் 10 ப்ளஸ் 15 ஓகே ஆன்சர் வந்து ப்ளஸ் 15 இப்போ எம் வேல்யூ என்ன இருக்குது மைனஸ் 35 டு 15க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் இல்லை இந்த ரிலேஷன் நம்ம கொண்டு வரோம் அதுக்கப்புறம் இதை வந்து ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி தான் இது நம்ம 11th நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியும் ஓகே இந்த ஃபார்முலா என்னதுன்னா மாடலை சொல்லி இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் ஓகே அப்போ வந்து ஆன்சர் வந்து மைனஸ் 32 அதாவது லெம் லெஸ் தென் மைனஸ் 32 லெஸ் தென் 15 ஓகே இந்த பிட்வீன்குள்ளே தான் இருக்குது இப்போ ஆன்சர் நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்டான ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஓகே இதில் ஃபோர்த் சம் ஃபோர்த் என்ன கொடுத்துருக்கோன்னா எக்ஸ்எக்ஸ்ஐ 1,0 என்ற புள்ளியில் தொட்டு செல்வதும் 2,3 என்ற புள்ளி வழி செல்வதுமான வட்டத்தின் விட்டம் என்னன்னு கேட்டான் எக்ஸ்எக்ஸ்ஐ வந்து 1.0 டச் ஆகுது அதே போல் இந்த 2,3 வழியாக இந்த வட்டம் வந்து பாஸ் ஆகுது ஓகே இந்த வழி புள்ளி வழியே செல்லுது தென் வந்து வட்டத்தின் விட்டம் என்னென்ன டயாமீட்டர் கேட்டுக்கிறான் அதாவது ஆரத்தினுடைய டபுள் மடங்கு 2R கேட்டுருக்கிறான் டயாமீட்டர் கேட்டுக்கிறான் ஓகே த லென்த் ஆஃப் த டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள் விச் டச்சஸ் த எக்ஸ் ஆக்சஸ் ஆஃப் த பாயிண்ட் 1,0 அண்ட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 2,3 அதாவது 1,0 டச் ஆகுது அண்டு 2,3லாம் பாசஸ் ஆகுது இல்லையா பாசிங் த்ரோ அந்த சர்க்கிள் ஓகே இப்போ என்ன கேட்குறோம் டயாமீட்டர் கேட்குறோம் இப்போ நம்ம கிவன் டீட்டில் வச்சு நம்ம ஒரு டயக்ராம் ட்ராப் பண்ணுறோம் ஸோ இதை சர்க்கிள் இப்போ 1,0 இங்கே இருக்கு இல்லையா எக்ஸஸில் 1 இங்கே 1னு வச்சுக்கிறான்னு இங்கே 1,0 தான் இல்லையா இது வந்து 1,0 பாயிண்ட் ஓகே
இதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகே, தென் வந்து 2,3, 2,3னா இங்கே 1, 2 இங்கே இருக்குன்னு நினச்சிக்கிறேன். ஓகே, 2,3னா இங்கே எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸில் 3 இங்கே. ஓகே, 2,3 இங்கே நான் ட்ராப் பண்ணுறேன். 2,3 இங்கே வந்து நான் வச்சுக்கிறேன் பின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே 2,3. இப்போ என்ன கேட்குறோம், நமக்கு சென்டர் வேணும். சென்டர் இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், சென்டர் இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து ஆரம் சொல்லிடலாம். ஆரத்தை வச்சு நம்ம ரெண்டாக நம்ம பெருக்கி நம்ம டயாமீட்டர் விட்டம்னு சொல்லிடலாம். இப்போ சென்டர் பாயிண்ட் நம்ம எப்படி ட்ராப் பண்ணுவோம், சென்டர் அதாவது இங்கே எக்ஸ்லேருந்து இது எவ்வளோ தொலைவு அப்படின்னா சென்டர் எவ்வளோ, 1 இல்லையா, இங்கே 1. அண்டு ஒய் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இங்கேருந்து தெரியல, அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியல இல்லையா, ஒய் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியல. அந்த ஒய்ங்கிற தெரியாத நம்ம தெரியாத ஒய்னு வச்சுக்கிறோம். ஓகே, அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா இங்கே இது ஆரத்தை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதாவது ஏசிங்கிறது என்னது, ஆரம். ஆரம்ங்கிறது என்னன்னு வச்சுக்கிறீங்க, ஒய் பாயிண்ட் தான். ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது, ஒய் டிஸ்டன்ஸ், புரியுதா? இப்போ ஆரம்ங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா ஒய் டிஸ்டன்ஸ் தான் ஆரம்னு வச்சுக்கிறோம், புரியுதா? ஏன்னா இங்கே டச் ஆகிறதுனால சொல்கிறோம், டச் ஆகுதுன்னு நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஓகே, டச் ஆனால் இங்கிருந்து இங்கே இருக்கிறது ஒய், அப்போ ஒய் ஈக்குவல் டு ஆர். அதே போல் இந்த சென்டர், இந்த சென்டர்லேருந்து அனதர் டச்சிங் பாயிண்ட், ஒரு வட்டத்துக்கு மேலே ஒரு புள்ளி இருக்குதுன்னா அந்த அந்த புள்ளிக்கு நம்ம வந்து லைனை ஜாயின் பண்ணால் அது நமக்கு தேவையானது, அதுவும் ஆறு தான். ஓகே, அதுவும் ரேடியஸ் தான். அப்போ இதுவும் இது ஈக்குவல் இது ஈக்குவல், அதாவது ஏசி ஈக்குவல் டு ஏபி, ரெண்டு ஈக்குவல் தானே. அப்போ இந்த வச்சு நம்ம வந்து நமக்கு தேவையான இந்த ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒய் ஈக்குவல் ஒய் கண்டுபிடிச்சா தேவையானது ஆரம் கிடைச்சது. ஆரத்தை நம்ம ரெண்டாள் பேருக்கும் போது டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே போல் தான் நம்ம ஏ, அதாவது என்ன சொல்ல போகிறோம்னா, ஏசி டிஸ்டன்ஸ், ஏசியும் அண்ட் டிஸ்டன்ஸ் சிபியும் ஈக்குவல்னு சொல்ல வர்றோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம என்ன சொல்லுவோம், ரூட் ஆஃப் இல்லையா. இப்போ ரூட் ஆஃப் என்ன அப்படின்னா x1 மைனஸ், இந்த ரெண்டு வச்சிருந்தாலும் இது வந்து பாயிண்ட் என்னது, 1,0. x1 மைனஸ் x2, 1 மைனஸ் 1 போட்டலாம், 1 மைனஸ் 1 0 ஸ்கொயர் ப்ளஸ் x2 0 மைனஸ் y, அப்போ 0 மைனஸ் y த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஈக்குவல் டு சிபி, சிங்கிற பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட் வைக்கிறோம். சிங்கிறது 1 மைனஸ் 2, ரூட் ஆஃப் 1 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y-3, இப்போ y-3 தான் ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ நமக்கு ஒய் தான் வேணும். இப்போ இந்த ரூட்டு நமக்கு இடஞ்சலாக இருக்குது, அப்போ ரூட்டை நம்ம கட் பண்ணுறது என்ன பண்ணுறோம், ஸ்கொயரிங் பண்ணுறோம். ஓகே, ஸ்கொயரிங் பண்ண என்ன ஆயிரு, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், வர்க்கப்படுத்த இருப்புறமும். ஓகே, அப்படியே நேராக அந்த ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஓகே, உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம போகிறோம். இப்போ 1 மைனஸ் 1 0. ஓகே, 0 ப்ளஸ் 0 மைனஸ் y ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2, என்ன ஆயிரு, 1 மைனஸ் 2 மைனஸ் 1, மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஓகே, ப்ளஸ் y-3 தான் ஹோல் ஸ்கொயர். ஒரு ஸ்டெப் வேணும் முன்னாடி எழுதிக்கலாம், என்னென்னா 1 மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 மைனஸ் y த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y-2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஒரு ஸ்டெப் வேணும் நம்ம எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம சிம்பிளைஸ் பண்ணுறாங்க, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இது a-b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ a-b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இல்லையா, a-b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நமக்கு என்ன கிடைக்குன்னா அங்கே a-b ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்ம் எழுதுகிறேன், a-b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ ஏ ஸ்கொயர்ங்கிறது ஒய் ஸ்கொயர், பி ஸ்கொயர்ங்கிறது 3 ஸ்கொயர் பண்ணால் 9, மைனஸ் 2 × 3 × y, அப்போ 2 × 3 × y 6y. ஓகே, இப்போ நம்ம ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஒய் மட்டும் நமக்கு என்ன ஒன்று எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வரலாம், இல்லை இதை இந்த பக்கம் இல்லை எல்லாத்தையும் பக்கம் இந்த ஒய் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துடலாம். ஓகே, அப்போ இந்த பக்கம் எனக்கு 0 இருக்குது, இந்த சைடு 1, சாரி இந்த 1 9 ஜாயின் பண்ணிக்கலாம், எனக்கு இருக்குது 10 ஆகிப்போம், அது நம்ம எழுதிக்கலாம் 10 எழுதிக்கலாம். ஓகே, 10 இந்த 1 இதையும் ஜாயின் பண்ணும்போது இந்த ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, -6y, இங்கே அந்த ஒய் ஸ்கொயர் பக்கத்தில் -y ஸ்கொயர் ஆயிடுது. ஓகே, இப்போ -y ஸ்கொயர் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுதுன்னா
இந்த ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த மைனஸ் ஒய் ஸ்கொயர் கட் ஆகுது. இங்கே ஈக்குவல் ஜீரோ ஈக்குவல் டு 10 - 6y. ஒய் தான் நமக்கு வேணும். அப்போ ஒய் வேணும் இந்த டைம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகே டென் பேன் வச்சுக்கலாம், அப்படியேச்சும் போடலாம். இந்த பக்கம் 6y = 10, தென் y = 10/6. இப்போ ஒய்ங்கிறது என்னது, ஒய்ங்கிறது 10/6. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணிக்கலாம். என்னென்னா இங்கே எழுதுகிறான் y = 10/6. இது வந்து 5 times, இது வந்து 3 times. அப்போ ஒய் வேல்யூ என்னது 5/3. நமக்கு என்ன, இது வந்து ஆரம், ஒய்ங்கிறது நமக்கு என்னது ஆரம், அதாவது ஆரம் ரேடியஸ் r = ஒய் வேல்யூ தான் 5/3. நமக்கு என்ன வேணும், டயாமீட்டர் வேணும். அப்போ 2r, 2 × r = 2 × 5/3 = 10/3. இப்போ நமக்கு தேவையான டயாமீட்டர் என்னது 10/3, 2r = 10/3, டயாமீட்டர் 10/3. இப்போ 10/3 ஆப்ஷனில் எத்தனை ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னா, தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்டான ஆப்ஷன்.